இந்த செய்தியை வழங்குபவர்கள் போகோலேண்ட் வழுதாவூர் ரோட் உஸ்தேரி பத்துக்கண்ணு புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. விளையனூர் அருகே உள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மாசி மக தீர்த்த வாரியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளையனூர் அருகே உள்ள திருக்காஞ்சியில் உள்ள காமாட்சி மீனாட்சி அம்மன் சமேத கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமிக்கு திருக்கல்யாண ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. 9ஆம் நாளாக தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் கங்கை வராக நதீஸ்வரருக்கு காலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காமாட்சி மீனாட்சியுடன் தேரில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக தீர்த்தவாரி நிகழ்ச்சி திங்கட்கிழமையன்று நடைபெற்றது. சங்கரபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெறும் தெம்பு திராணி இல்லாத கூட்டணி ஆட்சியில்தான் குறைகேட்பு கூட்டங்கள் நடைபெறும் என்றும், முதலமைச்சர் தனது அதிகாரத்தை ஆளுநரிடம் விட்டுவிட்டு டம்மி ஆட்சி நடத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், இன்னும் இந்த ஆளுநர் துணைநிலை ஆளுநர்களும் திருந்தவில்லை என்றும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் தொடர்ந்து வலியுறுத்தி உள்ளது போல அமைச்சரவை எடுக்கும் முடிவில் தலையிட துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பதை தலைமை நீதிபதி கடந்த வாரம் கூறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும், புதுச்சேரியில் குறை கேட்பதால் என்ன பயன் என்றும், துணைநிலை ஆளுநருக்கு தான் சவால் விடுப்பதாகவும், தெலுங்கானாவில் குறை கேட்பு கூட்டம் நடைபெறும்போது கூறுங்கள், தானும் வந்து கூட்டத்தில் கலந்து கொள்கின்றேன் என்று கூறியதாகவும், ஆனால் அதற்கு பதில் இல்லை என்றும் கூறியுள்ளார். இன்னும் இந்த ஆளுநர்களோ துணைநிலை ஆளுநர்களோ திருந்தவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு நான் தொடர்ந்து வலியுறுத்தியது போல அமைச்சரவை எடுக்கும் முடிவில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது என்பதை மாண்புமிகு தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கடந்த வாரம் தெளிவாக கூறியிருக்கிறார். இவர்கள் குறை கேட்பதனால் என்ன பயன், இவர்களை என்ன செய்ய முடியும்? தெலுங்கானா மாநிலத்தில் கூட நான் குறை கேட்கிறேன் என்று சொன்னார். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் சவால் விட்டேன், நீங்கள் குறை கேட்கும் நாளை தெலுங்கானா ராஜ்பவனில் குறை கேட்கும் நாளை எனக்கு சொல்லுங்கள், நான் ஹைதராபாத் வருகிறேன், அதை நான் என் கண்களால் பார்க்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு பதில் இல்லை. மேலும், புதுச்சேரியில் நடைபெறும் தெம்பு திராணி இல்லாத இந்த கூட்டணி ஆட்சியில்தான் இந்த மாதிரியான குறை கேட்பு கூட்டங்கள் நடைபெறும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தனது அதிகாரத்தை துணைநிலை ஆளுநரிடம் விட்டுவிட்டதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக, தெம்பு திராணி இல்லாத இந்த கூட்டணி கட்சி ஆட்சியில்தான் துணைநிலை ஆளுநர் இது போன்ற குறைகளை கேட்க முடியும். முதலமைச்சருக்கு தன்னுடைய நாற்காலியை பற்றி கவலையே தவிர மாநிலத்தில் எது நடந்தாலும் அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. தன்னுடைய அதிகாரத்தை துணைநிலை ஆளுநர் தலையிடுகிறார் என்பதை கூட சிந்திக்காமல் முதலமைச்சர் ரங்கசாமி தான் பதவியில் ஒட்டிக்கொண்டால் போதும் என்று தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் ஆளுநர் துணைநிலை ஆளுநரிடம் விட்டுக் கொடுத்து விட்டு ஒரு டம்மி ஆட்சியை நடத்தி வருகிறார். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதை முன்னிட்டு சட்டசபை வளாகத்தில் கூட்டம் நடைபெற உள்ள மைய மண்டபம் சுத்தம் செய்யும் பணிக்காக திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்குகிறது. இதைத் தொடர்ந்து வரும் 13ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2023-24ஆம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். 13 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் பட்ஜெட் கூட்டம் நடைபெற உள்ள மைய மண்டப அறை பராமரிப்பு பணிகளுக்காக திறக்கப்பட்டது. சட்டசபை மைய மண்டபம் புது பொலிவுடன் தயாராகி வருகிறது. பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.